Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபேஸ் க்ளோயிங் மாஸ்க் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ட் மஞ்சள். மஞ்சள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள்ல நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இது நம்ம ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா அதை கியூர் பண்ணும், ஸ்கின்னை க்ளோ ஆக்கும், ஆக்னீஸை ட்ரீட் பண்ணும். மஞ்சளில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நான் இந்த ஃபேஸ் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ண கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் கடலை மாவு. நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவை நம்ம யூஸ் பண்ணோம்னா இது பிம்பிள்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும், அப்புறம் நம்மளோட காம்ப்ளெக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அப்புறம் நம்ம ஸ்கின்னை க்ளோவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் இன்க்ரீடியன்ட், இதுதான் நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம், தயிர். நான் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். நம்ம ஸ்கின்னுக்கு தயிர் ரொம்ப நல்லது. தயிரில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தயிர் வந்து நம்மளோட போர்ஸை வந்து டைட்டன் பண்ணும், நம்மளோட டல்னஸ் பிக்மெண்டேஷனெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். இது வந்து டார்க் சர்க்கிளை கூட வந்து லைட்டன் பண்ணுற கெப்பாசிட்டி தயிருக்கு இருக்குது. தயிர் வந்து நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்ணுது. தயிர் யூஸ் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா க்ளென்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மிக்சரை உங்கள் ஃபேஸ்லேயும் நெக்லேயும் ஜென்டிலாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. 20 மினிட்ஸ் அப்புறம் மாஸ்க் நல்லா ட்ரை ஆனவுடனே உங்கள் ஃபேஸை போய் வாஷ் பண்ணிடுங்க. ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் ஏதாவது அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் 1 வீக் ட்ரை பண்ணேன், நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ நீங்கள் வந்து இந்த 1 வீக் சேலஞ்சாக கூட எடுத்து பண்ணி பாருங்கள், உண்மையாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ கைஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.